ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யுது ரொம்பவும் ஈஸி. கடைங்களில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபி ரொம்பவும் சுலபமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு அரை கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு எடுத்திருக்கேன். இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு மற்றும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு 7-8 விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டன் நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 8 விசில் விட்டுருக்கேன் கரெக்டாக. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இதில் நான் 3 கரண்டி அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடானதும் கரம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடைங்களில் 5 ரூபா பேக்கெட் விற்கும், அதை வந்து ஒரு 2 வாங்கி சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி, அப்புறம் அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 மட்டும் இருந்தால் கூட போதும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அது ரெண்டும் நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 4 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நம்ம அரைக்க தேவையான பொருளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 5 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 4 தக்காளி வந்து நம்ம வெட்டி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மிக்சி இல்லாதவங்க, அதாவது பேச்சுலர்ஸ் ஒரு சிலர்கிட்ட வந்து மிக்சி இருக்காது, அவங்க வந்து 5 ரூபா இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைக்காதவங்க பொடியான இருக்கிற தக்காளியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 1 கரம் மசாலா பேக்கெட் எடுத்திருந்தேன், அதில் 1/2 டீஸ்பூன் வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்கு சேர்த்துருந்தோம். அதில் மீதி இருக்கிறத நான் இப்போது மொத்தமாக சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கடைகளில் விற்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிற மசாலா பார்த்திங்கன்னா எல்லா கறி கடைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு மசாலா, சிக்கன் கிரேவி மசாலா. இது வந்து நம்ம மட்டன் குழம்புக்கு இப்போ சேர்க்க போகிறோம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் கறிக்கு விட மட்டன் கறிக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த மசாலா பேக்கெட் நான் அப்படியே மொத்தமாக சேர்த்துக்க போகிறேன். இந்த மசாலா வந்து எல்லா கறி கடைகளையும் கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக தேடி வாங்கி போட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மசாலாவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மசாலா தான் இந்த ரெசிபிக்கு மெயினான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வாங்கி போடுங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகுது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவும் சூப்பராக ரொம்பவும் டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த சிக்கன் கறி மசாலாவை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து எல்லா கறி கடைகளையும் கண்டிப்பாக கிடைக்கும், அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள்.
இந்த ரெசிபி கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.